அன்பார்ந்த ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். வகுப்பினை சரஸ்வதி வந்தனத்தோடு துவக்குவோம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர்பவது மே சதா. நேயர்களே, சென்ற வகுப்பிலே புல்லிங்க சொற்களை நம்ம பார்த்தோம். நீங்கள் அதை பயிற்சி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயிற்சி எழுத்து பயிற்சியும் இருக்கணும், பேச்சு பயிற்சி, அதை சொல்லி சொல்லி அபியாசம் பண்ணணும். அப்போது மனசுலேயும் இருக்கும், அந்த சொற்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு சுலபமாக இருக்கும். சொற்களை எழுதுவதற்கும் நமக்கு இது இருக்கும், அதனால் எழுதி பழகுங்கள். இன்றைய வகுப்பில் ஸ்திரீலிங்க சொற்கள் பதம் த்விதம் முன்னாடி பார்த்தோம். அதில் நாம பதத்தில் புல்லிங்கம்னு இருக்குது, ஸ்திரீலிங்கம்னு இருக்குது, நபும்சகலிங்கம்னு இருக்குது. புல்லிங்க சொற்களை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது ஸ்திரீலிங்க சொற்களை பார்க்க போகிறோம். ஸ்திரீலிங்கத்தில் ஆ அப்படின்னு முடியக்கூடியது. சீதா, ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். சீதா, கீதா, ராதா, உமா, ரமா, இது எல்லாத்தையும் எப்படி முடிகிறது? ஆ ஆன்னு முடியாது. இந்த ஆன்னு முடியக்கூடியவைகள் எல்லாம் ஸ்திரீலிங்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுப்போம். சென்ற வகுப்பில் புல்லிங்க சொற்களை பார்த்தோம். அதில் எப்படி முடிஞ்சது? ஆஹா ஆஹா ஆஹான்னு முடிஞ்சது இல்லையா? இப்போது ஸ்திரீலிங்கத்தில் ஆன்னு முடியக்கூடியது. இந்த பெயர்களெல்லாம் நமக்கு தெரியும். இவர்களெல்லாம் பெண்கள்ங்கிறதுனால பெண்பால் சொற்கள், ஸ்திரீலிங்க சொற்கள் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமும் இல்லாமல், சந்தேகமும் இல்லாமல் நமக்கு மனசில் பதிஞ்சிடும். புதிய சொற்கள் இருக்கு, அதனுடைய பொருள் நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஆன முடியக்கூடிய சொற்களாக இருந்தால் அது ஸ்ரீலிங்கத்தில் இருக்கு அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சுலபமாக நாம் ஊகித்து உணர முடியும். சில சொற்களை சொல்கிறேன். மாபிகா. மாபிகான்னா உங்களுக்கு பொருள் தெரியாமல் இருக்கலாம். எப்படி முடியறது கடைசியில்? ஆன முடியறது. அதனால் இது ஸ்ரீலிங்க பதம். மாபிகா, லதா, ஷாகா, மாலா, டோலா, நாசிகா, கிரீவா, ஜிஹ்வா, பாடசாலா, யாகசாலா, பாகசாலா, பர்ணசாலா. இதில் எல்லாத்துலேயும் கடைசியில் முடியக்கூடிய எழுத்து ஆங்கிற எழுத்து. இவைகள் எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் ஸ்திரீலிங்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். பொதுவாக தமிழில் இந்த சொற்கள், சில சொற்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் பயன்படுத்தும் பொழுது தமிழில் அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பயன்படுத்துவோம். இப்போ சீதா அப்படிங்கிறத சீதை அப்படின்னு சொல்கிறோம், ராதாங்கிறத ராதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆகவே சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சொல் ஆல முடியும் பொழுது அதை ஐல முடியறது தமிழில் இல்லையா? சீதா சீதை, ராதா ராதை, பகவத்கீதா பகவத்கீதை அப்படின்னு முடியும். மாலா மாலை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சில சொற்கள் தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சொற்களை பார்த்தோன்னா சொல் ஒன்றாகத்தான் இருக்கும்,
பொருள் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய உருவத்திலே எழுத்திலே சற்று மாறுபாடு இருக்கும். ஆல இருக்கக்கூடியது சம்ஸ்கிருதத்தில் ஆல முடியக்கூடியது, தமிழில் ஐன்னு முடியும் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுப்போம். பாடசாலா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, பாடசாலை அப்படிங்கிறத நம்ம தமிழில் பயன்படுத்துகிறோம் இல்லையா. அதனாலே ஆவில் முடியக்கூடியதான ஸ்திரீலிங்க சொற்கள் இதை பார்த்தோம். பேட்டிகா, பேட்டிகா, கபாட்டிகா, வாட்டிகா, இவைகள் எல்லாமும் ஆள முடியக்கூடியது. அதனால ஸ்திரீலிங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். வாட்டிகா அப்படின்னால் தோட்டத்துக்கு பேர், பூந்தோட்டத்துக்கு பேர் வாட்டிகான்னு பேர். பேட்டிகா பெட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் பேட்டிகா. கபாட்டிகா கபோர்ட், கபோர்ட்னு சொல்கிறோம் இல்லையா, பீரோ இல்லையா, கபோர்டுக்கு பேர் கபாட்டிகா அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி ஆள முடியக்கூடியதான சொற்கள் எந்த லிங்கத்தில் இருக்கு, ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆள முடியக்கூடியதோ அல்லது ஈழ முடியக்கூடியதோ அது ஸ்திரீலிங்க சொற்களாக இருக்கும்னு. இப்போ ஆள முடியக்கூடியதற்கு பல உதாரணங்களை பார்த்தோம். இப்போ ஈ அப்படிங்கிறத எழுத்தை முடிவில் இருக்கக்கூடியவைகள் ஸ்திரீலிங்க சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது தான் அதை ஞாபகப்படுத்துகிறேன், பல உதாரணங்களை அடுத்த வகுப்பில் கொடுக்குறேன். பார்வதி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், சரஸ்வதிங்கிற சொற்கள் இருக்குது, அதெல்லாம் ஸ்திரீலிங்க சொற்கள், கௌரி அப்படிங்கிறது இல்லையா. அதனால் இதே மாதிரியான ஒளி வடிவை உடையவைகள் ஸ்திரீலிங்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அதற்கான பல உதாரணங்களை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். மீண்டும் நேயர்களே, உற்சாகத்தோடு படிக்கிறீங்க, நன்றாக பயிலுங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், உச்சரித்து பழகுங்கள் என்று சொல்லி மீண்டும் பார்ப்போம். புனர்மிலாமஹா, தன்யவாதஹா, நமஸ்தே.